காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 நீக்கியது செல்லும். உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு பரபரப்பு தீர்ப்பு. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 தற்காலிகமானது. காஷ்மீரை இணைக்கும் போது தற்காலிக ஏற்பாடாக சட்டப்பிரிவு 370 உருவாக்கப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் திட்டவட்டம். அரசியல் அமைப்புக்கு உட்பட்டே காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. சட்டப்பிரிவு 370 நீக்க காஷ்மீர் அரசின் ஒப்புதல் மத்திய அரசுக்கு தேவையில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. காஷ்மீருக்கு 2024 செப்டம்பர் 30 தேர்தல் நடத்த வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஆணை. காஷ்மீரை பிரித்து லடாக்கை தனி யூனியன் பிரதேசமாக மாற்றியதும் செல்லும். தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவு. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வெறும் தீர்ப்பல்ல, எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கை. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது செல்லும் என்ற உத்தரவை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பதிவு. மத்திய பிரதேசத்தின் புதிய முதலமைச்சராக மோகன் யாதவ் தேர்வு. பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம். தமிழகத்தில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறும் தேர்வு, திருவிழாக்கள் உள்ளிட்டவை என்னென்ன? நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகளை அடுத்து தமிழ்நாடு அரசிடம் விவரங்களை கோரியது தேர்தல் ஆணையம். சென்னையில் வெள்ள பாதிப்பு அதிகம் என்பதால் அனைத்து குடும்பங்களுக்கும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளதாக தகவல். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மட்டும் நிவாரணத் தொகை வழங்க திட்டம். ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணத்தை 3 பிரிவுகளாக வழங்க அரசு திட்டம் என தகவல். ரேஷன் அட்டை வைத்திருப்போர், ரேஷன் அட்டைக்காக விண்ணப்பித்தோர், சென்னையில் பல ஆண்டுகளாக வசிப்போர் உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்து நிவாரணம் பெற ஏற்பாடு. வெள்ள நிவாரண நிதி 6000 ரூபாயை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ரேஷன் கடைகள் மூலம் ரொக்கமாக கொடுப்பதால் அதிக அளவில் முறைகேடு நடக்க வாய்ப்புள்ளதாக மனு. வெள்ள நிவாரண தொகையை 12000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வியாசபாடி உதவிப் பொருட்களை வழங்கிய பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். 6000 ரூபா கட்டுமா கட்டாதா? 6000 ரூபா கொடுக்குறது கட்டுமாங்க? எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம போலீஸார் சொன்னபடி அதிகமான அளவுக்கு மக்கள் எதிர்பார்ப்பு இருந்தால் கூட ஒரு 12000 ரூபா கொடுக்குறது. கொரோனா, பெருவெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை திமுக அரசு திறம்பட எதிர்கொள்கிறது. 2015 பெருவெள்ளத்தின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகளை சுட்டிக்காட்டி அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். சிறப்பான வகையிலே நடவடிக்கைகளை மேற்கொண்டது. சென்னை மாநகரத்தை பொறுத்தமட்டில் 2015 வந்த அந்த வெள்ளப்பெருக்கு, அந்த வெள்ளப்பெருக்கை அன்றைக்கிருந்து ஆட்சியாளர்கள் எந்த அளவிற்கு மோசமாக கையாண்டார்கள் என்பதையும், தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் மூலமாக இன்றைக்கு உயிரிழப்புகளை தவிர்த்து
வெள்ளத்தில் சிக்கி மக்கள் தவிக்கும் நிலையில் டாஸ்மாக் பார்களை ஏலம் விடுவதுதான் அரசுக்கு முக்கியமா? பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய ஆலோசகர் குணால் சத்யார்த்தி தலைமையிலான மத்திய குழு இன்று மாலை சென்னை வருகிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் இரண்டு குழுக்களாக பிரிந்து 4 மாவட்ட வெள்ள சேதங்களை பார்வையிடுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், முத்தமிழ் நகர், சுதேசி நகர் ஆகிய பகுதிகளில் 8வது நாளாக சூழ்ந்துள்ள வெள்ளம். வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் முடக்கம். சென்னை போரூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தேங்கி நிற்கும் மழைநீர். 7வது நாளாக ராட்சத மோட்டார் கொண்டு நீரை வெளியேற்றும் பணி தீவிரம். சென்னை பூந்தமல்லியை அடுத்த நசரத்பேட்டை யமுனா நகரில் இன்னும் வடியாத மழைநீர். பள்ளிகளுக்கு குழந்தைகளை படகுகள் மூலம் அனுப்பி வைத்த பெற்றோர். சென்னை வியாசர்பாடியில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிப் பொருட்களை கொண்டு வந்த தனியார் தொண்டு நிறுவனம். கட்டுக்கடங்காத கூட்டத்தை பார்த்து நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்த லாரிகளுடன் திரும்பிச் சென்றனர். சென்னை 800 மார்க்கெட் பகுதியில் சாலையின் குறுக்கே கட்டுமரத்தை போட்டு மீனவர்கள் மறியல். கொசஸ்தலை ஆற்றில் எண்ணெய் கழிவுகள் கலந்து மீன்கள் செத்து மிதப்பதால் வாழ்வாதாரம் இன்றி தவிப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை 800 கொசஸ்தலை ஆற்றில் கலந்துள்ள எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி தீவிரம். மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மேற்பார்வையில் மீனவர்கள் மூலம் அள்ளப்படும் எண்ணெய் கழிவுகள். தொழில்நுட்பம் வளர வளர பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரித்து வருகின்றன. சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் திமுக எம்பி கனிமொழி பேச்சு. ஆர்கனைசிங் திஸ் கான்ஃபரன்ஸ் விச் டிஸ்கஸஸ் அபௌட் தி குளோபல் ட்ரெண்ட்ஸ் இன் கிரைம் அகேன்ஸ்ட் விமன். சென்னையில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6 நாட்களாக உணவு வழங்கி வரும் திமுக எம்பி கனிமொழி. மக்களிடம் குறைகளை கேட்டறிந்ததுடன் அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்களையும் வழங்கினார். சென்னை ஆர்கே நகரில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியின் போது 14 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரம். ஆர்டிஓ விசாரணைக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கோவை, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் கொள்ளையடித்த விஜய் கைது. மாலை அணிந்து ஐயப்ப பக்தர் போல் சுற்றித் திரிந்தவனை தனிப்படையினர் சுற்றி வளைத்து பிடித்தனர். கடந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த அதீத கனமழையின் போது விடுபட்ட 8 கிராம விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க பரிந்துரை. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியருக்கு மேல வாத்தியங்கள் முழங்க சீர்வரிசையுடன் நன்றி தெரிவித்த விவசாயிகள்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.